Hi, hello friends. In the vlog, learning enna paaka poringana a husband oda birthday vlog. Appuram and the day vandha naanga endha mari ella celebrate pannom enga ella suttano andha mari indha vishayanga da indha vlog la neenga full ah paaka poringa. Actually indha vlog eduthu romba naal aichu, so sorry, romba sorry, delay ah da na unga kuda share pandren. Irundhalume video interesting ah irukum, so naanga eppadi ella birthday ah celebrate pannona da neenga paaka poringa. Kandipa video ah miss pannama skip pannama paarenga. Hi, hello friends, welcome back to my channel. Now, we are going to go to circus. We are going to go to Nagercoil.Beach Vlog.Fun. Now, we are going to go to jumbo circus. So, 1 month is here. That is why we are Sunday. We are going to go to the 6:30 show. So, evening is here. Nagercoil.Beach Vlog.Fun 1.5 hours. So, we are going to go to the circus. Where are you going? Where are you going? Circus. Very good. Are you happy? Yes. Yes. So, we are going to go. So, நீங்களே எங்க கூட மிஸ் பண்ணாம வருவீங்க. சப்போஸ் நீங்க நாகர்கோயில் இல்லாத இருந்திருந்தா உங்களுக்கும் இது ஒரு பாக்குற ஒரு நல்ல வாய்ப்பு. மேக்ஸிமம் நான் வந்து அங்க நடக்கிறத லைவ்ல போட பாக்குறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சர்க்கஸ் பக்கம் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆனா செம டிராபிக் பாப்போம். எப்போ போய் சேரும் இதான் அங்கதான் நடக்குது. ஒரு சம டிராபிக்கே இருக்கு. ஒரு வழிய எல்லா டிராஃபிக்கும் தாண்டி வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்டு மெயின் கேட்டு. நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இதை எடுத்து கிட்டத்தட்ட 1 month மேலே ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. காரை பார்க் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நாங்கள் ஓடி போயிட்டுருக்கோம். அவ்வளோ கூட்டேன்னா அவ்வளோ கூட்டம். க்யூனா செம க்யூ. ஆனால் இங்கே டிக்கெட் வந்து 50, 100, 250. ஆனால் 250 கவுண்டரில் வந்து அவ்வளோ ரஷ்ஷஸ் இருக்காது. மற்ற மாதிரி எல்லாத்துலேயும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். உள்ளே வந்து உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ கூட்டம், செம்ம கூட்டம். ஸோ வந்ததும் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதோட டியூன் எல்லாம் இருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த காப்பி ரைட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோ ஷேர். சர்க்கஸ் வந்து சூப்பராக முடிஞ்சு. இப்போ டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம டின்னர் இன்னைக்கு வெளியே தான் சாப்பிட போகிறோம். ஆதியாக வந்து சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் இது வந்து டப்பிங் பண்ணுறேன் இந்த வாய்ஸ். ஏன்னா காரில் சாங் ஓடிட்டுருந்து காப்பிரைட் ஆகுன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மாதிரி டப்பிங் பண்ணுறேன். ஸோ நான் வந்து சின்ன வயசில் ஒரு வாட்டி சர்க்கஸ் போயிருக்கேன். செகண்ட் வாட்டி இந்த வாட்டி தான் போயிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தேன். ஆதிக்கான ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி. என்னோட ஹஸ்பண்டும் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் தான் இப்போ சர்க்கஸ் பார்க்குறாங்க. டின்னரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 10:00 ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் சேரமா கண்டிப்பாக 11:00 ஆயிரும். சூப்பராக இருக்கு. ரெண்டு
ஸோ எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் அவ்வளோ பிரமாண்டமாக இல்லை. நான் இருந்தாலுமே வந்து வெளியில் கேக் வச்சு பேக்கில் ஃபுல்லுமே வந்து மழையாக தான் இருக்குது. உங்களுக்கு சத்தம் கேட்டாலுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரெய்னி டைமில் வந்து கேக் கட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் திரும்பவும் நாங்கள் வெளியே பீச்சுக்கு போனோம். ஸோ பீச்சுக்கு போகிற டைம் என்னோட சித்தி பசங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு ஸோ அவங்களோட பர்த்டே ஃபுல்லுமே நாங்கள் வந்து வீட்லேயே மேக்ஸிமம் இருக்கல, கேக் கட்டிங் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம், மற்ற மாதிரி ஃபுல்லுமே ரவுண்டிங். சர்க்கஸ் போனது வந்து என்னோடய பர்த்டேயோட ஈவினிங் தான் நாங்கள் போனோம். ஆனால் வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து சர்க்கஸ் ஃபஸ்ட்டே வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து காலமே நாங்கள் வந்து காலமே பீச்சுக்கு போனோம், அப்புறம் திருப்பரப்புக்கு போனோம். எல்லா விலாகுமே இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் போகிற டைம் வந்து சித்தியோட பசங்க என்ன தங்கச்சிங்க எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் நல்லா சூப்பராக சாப்பிட்டு அன்னத்த டே ரொம்ப சூப்பராக இருந்து அப்படியே நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். ஸோ பர்த்டே பாயோட பார்ட்டி தான் இன்னைக்கு. செம்மையாக வெளுத்து கட்டி சாப்பாடு, நிறைய டிஷ்ஷஸ் வச்சு செம்ம சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சதுமே நாங்கள் அப்படியே வந்து அடுத்த திருப்பரப்புக்கு போயிட்டோம். ஸோ திருப்பரப்புக்கு போன உள்ள விலாக் தான் நீங்கள் ஃபுல்லுமே பார்க்க போகிறீங்க. அப்புறம் நிறைய ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அந்த ஸ்டில்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான பர்த்டே ஃபங்க்ஷன், பட் வந்து ரொம்ப என்னென்னு சொல்கிற அப்படி வீட்லேயே இருக்காமல் அந்த டே ஃபுல்லுமே வந்து சுற்றிட்டே இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பெண்டிங் விலாக் இருக்குது, நிறைய 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த விலாக்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ரெகுலராக என்னால் வீடியோ போடவே முடியலை. எவ்வளோ தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் ஒதுக்கினாலும் அந்த டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் தோணுது. இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் தான் வர மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் இந்த லேசினஸ்ஸை நான் வந்து எப்படியாவது மாட்டிடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போகிறேன். அதுதான் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஆதிசே பை பை. பார்த்து சொல்லு பை.